اقرأ كتاب الله ترق جنانه وتن العظيم الأجر والغفران. رتله روي القلب من أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لا إكراه في الدين قد تبين الرشد من الغي فمن يكفر بالطاغوت ويؤمن بالله فقد استمسك بالعروة الوثقى لا انفصام لها والله سميع عليم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. فالحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. فبعد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஆயத்துன் வ ஃபிக்ரா, ஒரு வசனம் ஒரு சிந்தனை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய சிந்தனைக்காக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் குர்ஆன் வசனம் சூரத்துல் பக்ராவினுடைய 256வது வசனமாக இருக்கிறது. இந்த மார்க்கம் யாரின் மீதும் அநியாயமாக திணிக்கப்படக்கூடாது என்கிற கருத்தை மிக தெளிவாக விளங்கப்படுத்துகிற வசனமாக இந்த வசனம் இருக்கிறது. லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்தில் நிர்பந்தம் கிடையாது. அதாவது இந்த மார்க்கம் உண்மையான மார்க்கம், சத்தியமான மார்க்கம். இந்த மார்க்கத்தை யாரின் மீதும் யாரும் அநியாயமாக பல பிரயோகத்தின் மேல் திணிக்க தேவையில்லை. ஏனெனில் உலக வரலாற்றை எடுத்து பார்க்கிற பொழுது கிறிஸ்தவ சமூகம் தன்னுடைய சிந்தனையின் மீது மக்களை ஆட்கொண்டு வருவதற்காக பல பிரயோகத்தின் மூலம் கிறிஸ்தவ சமூகத்துக்கு பலரை கொண்டு வந்து கொண்டிருந்த ஒரு சூழலில்தான் இஸ்லாம் ஒரு புதிய சிந்தனை உலகுக்கு அறிமுகப்படுத்தியது. பல பிரயோகத்தின் மூலம், அதிகாரத்தின் மூலம், பயமுறுத்துவதன் மூலம் யாரையும் இஸ்லாத்துக்குள் கொண்டு வர தேவையில்லை. உண்மையை யாரெல்லாம் விளங்கிக் கொள்கிறார்களோ, உண்மையை யாரெல்லாம் புரிந்து கொள்கிறார்களோ, அவர்கள் சுதந்திரமாக தங்களுடைய முடிவின் பிரகாரம் தாங்கள் விரும்பிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள முடியும், அல்லது விரும்புகிற மார்க்கத்தை அவர்கள் நிராகரிக்க முடியும் என்கிற கருத்தை அல் குர்ஆன் இங்கு அழகாக முன்வைக்கிறது. இது இஸ்லாத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகளில் ஒன்றாகவும் இருக்கிறது. இஸ்லாம் தன்னுடைய சிந்தனையை முன்வைப்பதற்காக, தன்னுடைய கொள்கையை நிறுவுவதற்காக எங்குமே பலத்தை பிரயோகிக்காது, அதிகாரத்தை பிரயோகிக்காது, யாரையும் பயமுறுத்தி இந்த சிந்தனையை இஸ்லாம் வாழ வைக்காது. ஏனெனில் அது ஒரு உண்மையான மார்க்கம், அது ஒரு தெளிவான மார்க்கம் என்கிற கருத்தை அல் குர்ஆன் இங்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. இந்த மார்க்கத்தில் நிர்பந்தம் இல்லை என்று சொல்வதற்காக எம்மதமும் சம்மதம் என்கிற கருத்தை இந்த வசனம் சொல்வதாக நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. இஸ்லாம் எல்லா மதங்களும் உலகத்தில் வாழ முடியும், எல்லா மதங்களையும் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறது என்பதற்கப்பால் உண்மையான மதமாகிய இஸ்லாத்தை, உண்மையான சிந்தனையாகிய இஸ்லாத்தை, உண்மையான கொள்கையாகிய இஸ்லாத்தை வீணாக அநியாயமாக இஸ்லாம் வற்புறுத்தி யாருக்கும் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லுகிறது. அதே நேரம் அடுத்த மார்க்கங்களோடு ஒப்பிடும் பொழுது இஸ்லாம் எவ்வளவு தூரம் சத்தியமாக இருக்கிறது, உண்மையாக இருக்கிறது, நேர்மையாக இருக்கிறது என்பதை பிரச்சாரம் செய்வதற்கு இந்த வசனம் ஒருபொழுதும் தடை விதிக்கவில்லை. எனவே அடுத்த சமூகங்களுக்கும், அடுத்த கொள்கைகளுக்கும், அடுத்த சிந்தனைகளுக்கும், அடுத்த மார்க்கங்களுக்கும் இஸ்லாம் எவ்வளவு தூரம் நேர்மையானது, உண்மையானது என்பதை நிறுவுவதற்கான வழியையும் இந்த வசனம் அழகாக திறந்து கொடுக்கிறது. அப்படி திறந்து கொடுக்கிற அதே நேரம் அப்படி நாங்கள் மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யும் பொழுது எப்படியோ இந்த மார்க்கத்தை கொடுக்க வேண்பதற்காக திணிப்பை மேற்கொண்டு விடக்கூடாது, பலத்தை பிரயோகித்து விடக்கூடாது என்கிற கருத்தை தான் இந்த வசனம் மிக அழகாக எங்களுக்கு சொல்லித் தருகிறது. ஏன் கத்தபையன ருஷ்து மினல்கை, அசத்தியத்தை விட்டும் சத்தியம் மிக தெளிவாக இருக்கிறது. எனவே தெளிவாக இருக்கிற ஒரு விடயத்தை நாங்கள் வீணாக சத்தம் போட்டு கூச்சலிட்டு பயம் காட்டி அச்சுறுத்தி யாருக்கும் கொண்டு போய் சேர்க்க தேவையில்லை. ஒரு உண்மையை, ஒரு சத்தியத்தை அழகாக சொல்லுவோம், அழகாக எடுத்து கூறுவோம், அழகாக விளங்கப்படுத்துவோம். அதனை உணர்வுள்ள சிந்திக்கும் திறனுள்ள மனிதர்கள் மிக அழகாக புரிந்து கொள்வார்கள். இந்த அழகிய முன்மாதிரியைத்தான் மார்க்க பிரச்சாரத்தின் போது கையாள வேண்டும் என்று அல் குர்ஆன் சொல்லுகிறது. சமயக் ஃபுர் பித்தாகுத், யாரெல்லாம் அசத்தியத்தையும் அசத்தியத்தை சுற்றிருக்கிற எல்லா விடயங்களையும் நிராகரிக்கிறார்களோ, வயோமிம் பில்லா, அதே நேரம் அல்லாவை ஈமான் கொள்கிறார்களோ, ஃபக்கத் இஸ்தம் சக்கபில் உருவத்தில் ஒதுக்கா, அவர்கள் மிக பலமான கயிற்றை பற்று பிடித்து கொண்டிருக்கிறார்கள். லன்ஃபிசாமலகா, அந்த பலமான கயிறு அருந்து விடாத ஒரு கயிறாக இருக்கிறது. எனவே யார் அறிவின் பிரகாரம்,
சிந்தனையின் பிரகாரம் அறிந்து வாசித்து தேடி சிந்தித்து உணர்ந்து அல்லாஹ்வை ஈமான் கொண்டு தாகூத்தனும் அசத்தியத்தை நிராகரிக்கிறாரோ அவர் அறுபடாத நிலையான பலமான கயிற்றை பற்றி பிடித்து கொண்ட மனிதராக மாறுகிறார் என்று அல் குர்ஆன் சொல்வார். எனவே அசத்தியத்தை நிராகரிப்பது என்பது, அதற்கான உழைப்பு என்பது முஸ்லிம் சமூகத்துக்குள்ளிருந்து மேற்கொள்ளப்பட வேண்டும் என்கிற கருத்தை அல் குர்ஆன் சொல்கிறது. அந்த உழைப்பு மேற்கொள்ளப்படும் பொழுது எல்லோரும் பலமான நிலையான உறுதியான சத்தியத்தின் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்வார்கள். இந்த வசனத்தை இன்று நம்மில் பலர் பிழையாக புரிந்து கொள்கிறார்கள். அதாவது சத்தியத்தை நாங்கள் எப்படியாவது எடுத்துச் செல்வோம் என்பதற்காக, அழகிய வாதாட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக மிக மோசமான வார்த்தை பிரயோகங்களை அந்த அழகிய வாதாட்டத்தின் பெயரால் அழகிய முறை என்று சொல்லிக்கொண்டு மிக மோசமாக மார்க்க பிரச்சாரம் செய்கிற மனிதர்களை விரட்டுகிற அடுத்த இயக்கங்களை நிறுவனங்களை விமர்சித்து இன்பம் காண்கிற ஒரு கலாச்சாரத்தை நாங்கள் இன்று பார்க்கிறோம். உண்மையில் இப்படி முஸ்லிம் சமூகத்துக்குள் மார்க்கத்தை மிக மோசமாக விமர்சிக்கிற மிக மோசமாக முன்வைக்கிற ஒரு கலாச்சாரத்தை ஒரு பொழுதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அடுத்த சமூகங்களுக்கும் அடுத்த கொள்கைகளுக்குமே எங்களுடைய மார்க்கத்தை திணிக்க முடியாது என்று இருக்கும் பொழுது முஸ்லிம் சமூகத்தோடு எவ்வளவு அழகாக எவ்வளவு பண்பாடாக எவ்வளவு பக்குவமாக எங்களுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லித்தருகிறது. ஏனெனில் இஸ்லாம் ஒரு அழகிய மார்க்கம், பண்பாடான மார்க்கம், நேர்மையான மார்க்கம், ஒரு உறுதியான மார்க்கம். இந்த மார்க்கத்தை யாருக்கெல்லாம் எடுத்துச் சொல்கிறோமோ அங்கு அமைதியும் நிதானமும் பக்குவமும் மகிழ்ச்சியையும் நாங்கள் கை கொள்ள வேண்டும். அந்த மன அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் அடுத்த மனிதர்களுக்கு அந்த அமைதியையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நாங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அப்படி ஒரு அமைதியின் மீதும் நிம்மதியின் மீதும் தான் நாங்கள் மனிதர்களை ஒரே கயிற்றின் மீது நாங்கள் பற்றி இழுப்பதற்காக அவர்களை அழைத்து வர வேண்டும் என்கிற கருத்தை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. அந்த மனிதர்கள் அசத்தியத்தை விட்டு விலகும் பொழுது அவர்களுடைய அறிவின் மீதும் அவர்களுடைய நம்பிக்கையின் மீதும் இருந்துதான் அவர்கள் அந்த மார்க்கத்தின்பால் இந்த இஸ்லாத்தின்பால் வர வேண்டும். வெறுமனே அவர்கள் யாரும் அழைக்கிறார்கள் என்பதற்காக பயந்து அச்சத்தின் காரணமாக வரக்கூடாது. அல்லாஹு சமீஉன் அலீம், அல்லாஹு தஆலா யாவற்றையும் கேட்பவனாகவும் அறிந்தவனாகவும் இருக்கிறான் என்கிற கருத்தை அல் குர்ஆன் இந்த இடத்திலே சொல்லிச் செல்கிறது. இதற்கு மத்தியிலே இன்னும் ஒரு சாராரை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது மார்க்கத்தில் நிர்பந்தம் கிடையாது என்பதற்காக மார்க்க பிரச்சாரங்களை அழகிய முறையில் யாராவது முன்வைக்கும் பொழுது, அழகிய முறைகளை பிரயோகிக்கும் பொழுது முஸ்லிம் சமூகத்துக்குள் இருக்கிற ஒரு சாரார் இருக்கிறார்கள், அவர்கள் மார்க்க பிரச்சாரங்களை செவிமடுக்க மாட்டார்கள், காது கொடுக்க மாட்டார்கள், மார்க்க வகுப்புகளுக்கு வரமாட்டார்கள். நாங்கள் சுதந்திரமானவர்கள், நாங்கள் உங்களுடைய வேலையை சொல்வது எங்களுடைய வேலை, விரும்பினால் கேட்போம், விரும்பாவிட்டால் கேட்க மாட்டோம் என்று சொல்லிக்கொண்டு நல்ல விடயங்களை புறக்கணிக்கிற ஒரு சாராரை நாங்கள் இன்று பார்க்கிறோம். எனவே இந்த இடத்தில் தான் நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், மார்க்கத்தை நிர்பந்தமாக கொடுக்க முடியாது என்பதற்காக நல்ல விடயத்தை நாங்கள் எடுக்காமல் இருப்பதற்கான சுதந்திரமாக அதனை கருதக்கூடாது. நாங்கள் நல்ல விடயங்களை எடுக்க வேண்டும், உள்வாங்க வேண்டும், அந்த விடயங்களை சுதந்திரமாக எடுத்துக்கொண்டு பின்பற்ற வேண்டுமே ஒழிய இதனுடைய அர்த்தம் சுதந்திரம் இருக்கிறது என்பதற்காக, உண்மையை புறக்கணிப்பதற்கான சுதந்திரமாக, சத்தியத்தை புறக்கணிப்பதற்கான சுதந்திரமாக இதனை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அல்லாஹு தஆலா யாவற்றையும் கேட்பவனாகவும் அறிந்தவனாகவும் இருக்கிறான். அல்லாஹு தஆலா யாவற்றையும் கேட்பவன் அறிந்தவன் என்கிற உணர்வோடு நல்ல விடயங்களை கேட்டு இஸ்லாத்தின் பாலும் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையின் பாலும் நானும் நீங்களும் விரைந்து செல்வதற்கு அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு ஆயத்தும் ஃபிக்ரா, ஒரு வசனம், ஒரு சிந்தனை நிகழ்ச்சியில் சந்திப்போம். வாஹிர தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.